எந்த சீனியாரிட்ட அதுல எல்லாம் வரல கஷ்டப்பட்டு அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உழைத்ததோட பிரதிபலன் இன்னைக்கு நான் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறேன் கை நிறையா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் எனக்கு வந்து யாரும் வந்து ஃப்ரீயா எல்லாம் எதுவும் இந்த வேலையை எடுத்து கொடுக்கல கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு அதனுடைய பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இதே கஷ்டத்தை இன்னைக்கு நம்ம இது இதை ஏன் இதை என்னை கேட்டால் கஷ்டம்னு எடுத்துக்க கூடாது நேற்று கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்துட்டு நீங்க ஏன் இன்னும் உங்களை நீங்க சிரமப்படுத்திக்கிறீங்க ஏன் இந்த லைஃப் உங்களுக்கு போதாதா பத்தலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசினாங்க அதாவது என்னென்னா ஏன் இதில் உங்களுக்கு நிரம்பலையா அப்படிங்கிற மாதிரி நிரம்பணுங்கிறதா இருந்தால் என்றைக்கும் எனக்கு வந்து எனக்கு தேவையான பணம் கிடச்சிருந்தது பணத்துக்காக இல்லை நம்ம வந்து வாழ்க்கையில் எதையோ ஒரு நம்மளோட டார்கெட்டை நோக்கி ஓடுறோம் ஸோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வயசோ நம்மளோட எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்னை கேட்டால் ஏஜ் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் எ நம்பர் அவ்வளோதான் எனக்கு நாற்பத்தி நாலுங்கிறது ஒரு நம்பர் என் மனசு என்னைக்கு வயசாகுதோ அன்னைக்கு தான் எனக்கு வயசாகும் அது வரைக்கும் எனக்கு வயசே ஆகாது அதை நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ்லையும் சரி என்னோட அவுட்லுக் எல்லாத்துலேயுமே நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா என்னை என்னை இன்னுமே பார்த்தா சொல்லுவாங்க பார்த்தா இவ்வளவு பெரிய பசங்களுக்கு அம்மாவே கிடையாது அப்படிம்பாங்க சோ அது என்னுடைய மனசை நான் இளமையா வச்சிருக்கேன் அந்த இளமையோட பிரதிபலம் தான் இன்னைக்கும் அந்த டைம்ல என்னால எந்திரிக்க முடியுது என்னால ரீச் பண்ண முடியுது சோ தயவு செய்து டீச்சர்ஸ் எல்லாருக்குமே உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யுது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் என்னம்மா ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல அதனால நீ ஃப்ரீயா அப்படின்னு கிடையாது நான் கஷ்டப்படும் போதே என்னோட பசங்கள்லாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி என்னோட சப்போர்ட் இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணாரு கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருந்தது இந்த பிரபஞ்சம்ங்கிறது சார் சத்தியமா சொல்றேன் சார் என்ன படிச்சிருக்கிறாரு எதனால இந்த பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர் வாயிலே இருந்து எனக்கு தெரியல நான் என்னோட டிராவலிங்ல என்னெல்லாம் படிச்சேனோ மனுஷன் அதெல்லாம் அவரா அவர் என்ன கூட எனக்கு தெரியாது இந்த பிரபஞ்சம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஏ யோகால நான் படிச்சேன் மனவளக்கலை மன்றத்துல நாங்க போய் நான் போய் கத்துண்டப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு சின்ன இலைய நம்ம போய் கிள்ள போனோம் விளையாட்டுத்தனமா ஒரு செடிய கூட கில்லாதீங்கம்பாங்க ஏன்னா அந்த இலை அடுத்த என்ன அந்த அந்த செடியை கிராஸ் பண்ணும்போது அது சிணுகுமா ஐயோ இவ வந்துட்டாலே என்னை கிள்ளிருவா அப்படிங்கிறது அதாவது என்னன்னா ஒரு சின்ன உயிர்களுக்கும் நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி எண்ணங்களின் பிரதிபலிப்பு அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு அழுகிறத விட எண்ணங்களை அந்த காத்துல பரவ விடுங்க அது ஒரு நல்ல பிரதிபலிப்பாக நம்மகிட்ட வந்து சேரும் அப்ப இந்த எண்ண அலைகள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு பிரபஞ்சம் சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் அங்க கத்துக்கிட்டது அப்ப அந்த வார்த்தைகளை இவர் குடுக்கிறாரு அப்ப என்ன ஒரு இது பாருங்க சொல்ற அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஆனா அவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பு நம்மளுக்கு கட்டாயமாக நடக்கும் அந்த கட்டாயமாக நிறைவேறும் தயவு செய்து இந்த காலை நேரத்துல எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய அந்த ஹேபிட்ட நீங்க கொண்டு வாங்க டெஃபினட்டா நம்ம வந்து வாழ்க்கையில சக்ஸஸ் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தொடர் பயிற்சி தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா நம்மளால டெஃபினட்டா ரீச் பண்ண முடியுங்களா அதை வந்து என்னன்னு சொல்ற வாழ்க்கையில நான் அனுபவித்தவ ஸோ செய்து எல்லாருமே வந்து ஒரு ரொட்டீன் வாழ்க்கை அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து பிறக்கும் போது ஏழையா இருக்கிறது வந்து நம்ம தவறு கிடையாதுங்க ஆனா சாகும்போதும் நம்ம ஒரு ஏழையாகவே இருக்கிறது தான் நம்மளுடைய தவறு அப்படிங்கறத நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு அதன் வாழ்க்கைக்கு ஏனங்க தயவு செய்து நீங்க உங்க வாழ்க்கையோட அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸை நம்ம மாற்றிக்கிட்டாலே போதும் நம்மளோட எண்ண அலைகளை இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல எண்ணங்களாகவே விட்டுறலாம் அது நல்ல பிரதிபலிப்பாக நமக்கு வந்து சேருங்கிற நல்ல ஒரு வார்த்தையோட நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்